ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ். நீங்கள் பார்த்துட்டு உங்கள் சேனல் லேர்ன் வித் விக்னேஷ். இன்னைக்கு நம்ம டைம் அண்ட் ஒர்க் பார்க்க போகிறோம். அதாவது ஆர்ஆர்பி குரூப் டி சீரீஸ் போயிட்டு இருக்கல, அதில் வந்து டைம் அண்ட் ஒர்க் பார்க்க போகிறோம். ரொம்ப பேசிக்கான க்வெஸ்சன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக கேட்கப்படலை. எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டியான சூப்பரான டைப்ஸ்லேருந்து சூப்பரான க்வெஸ்சன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நம்ம ஈஸியாக எப்படி மைண்ட்லேயே சால்வ் பண்ணலாம் பேப்பர் அண்ட் பென் இல்லாமல் அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் வீடியோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ரீசெண்டாக கமெண்ட்ஸில் நிறைய டவுட்ஸு அண்ட் பர்சனலாக எனக்கும் மெசேஜஸில் இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் என்னென்ன டவுட்ஸ் மேஜராக கேட்குறாங்களோ அதெல்லாமே நான் வந்து கிளியர் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ வீடியோ எண்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனே பாருங்கள். ஏ ஒர்க்ஸ் 4 times ஃபாஸ்டர் தென் பி. 4 times அப்படின்னாலுமே ஏ ஒர்க்ஸ் 4 times ஃபாஸ்டர் தென் பி. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? எஃபிஷியன்சி, திறன் கொடுத்துருக்காங்க. ஏ 4 times ஃபாஸ்டர்னா ஏவோட திறன் வந்து 4னா பியோட திறன் 1. ஓகேவா? அண்ட் ஈ கம்ப்ளீட்டட் ஏ ஒர்க் 60 days ஏர்லியர் தென் பி. இதனால ஏன்னா இவர் வந்து திறமைசாலின்றதுனால இவரை விட இவர் வந்து 60 நாளைக்கு முன்னாடியே வந்து அந்த வேலையை முடிச்சிடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. இன் ஹவு மெனி டேஸ் ஒர்க் வில் பி கம்ப்ளீட்டட் இஃப் தே ஒர்க் டூகெதர். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா எவ்வளோ நாளில் வந்து ஒர்க்கை முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. எப்போவுமே திறன் அப்படின்றத எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். எஃபிஷியன்சி டைமுக்கு அப்படியே உல்டான்னு நான் சொல்லியிருப்பேன். டைம் அண்ட் ஒர்க் பிளேலிஸ்ட் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். அப்போது திறன் அப்படின்றது 4-1 அப்படின்னா டைமுங்கிறது 1-4 அர்த்தம். அப்போது இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? டைமோட வித்தியாசம் 3. அந்த 3 தான் இவங்க சொல்கிற இந்த 60 நாள். அப்போது இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? இன்டூ 20 பண்ணியிருக்காங்க. அப்போது இதையும் இன்டூ 20, இதையும் இன்டூ 20 பண்ணுங்கள். 1 × 20 = 20, 4 × 20 = 80. அப்போது ஏ எடுத்துக்கிற நாள் 20 நாள், பி எடுத்துக்கிற நாள் 60, பி எடுத்துக்கிற நாள் 80 நாள். இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 80 தான் வரும். 80 × 1, 20 × 4. அப்போது ரெண்டு பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா 80 வேலையை ஒரு நாளைக்கு 5 வேலை அப்படின்ற விகிதத்தில் 16 நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அந்த 16ங்கிறது ஆப்ஷன் சீல. ஈஸியான கான்செப்ட் தான். ஸ்டெப் ஸ்டெப்பாக நான் போடுறதுனால தான் இத்தனை ஸ்டெப் வந்திருக்கு. நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த 20 and 80 நீங்கள் மைண்ட்லேயே எடுக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 4-1 இருக்கா, இதோட டிஃப்ரென்ஸ் 3. இந்த 3 தான் 60 அப்படின்னு எடுத்தீங்கனாலே மைண்டில் இந்த 20 80ங்கிறது மைண்ட்லேயே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரே ஒரு ஸ்டெப்பான இதையும் மைண்ட்லேயே சால்வ் பண்ணிடலாம். மெதினி கேன் பெயிண்ட் என்டையர் வால் அலோன் இன் 16 days. மெதினி அப்படிங்கிறவங்க 16 நாளில் பெயிண்ட் பண்ணி முடிப்பாங்களாம் மொத்த சுவரையும். வைல் யூகி டேக்ஸ் 3 times more தேன் மெதினி. அதாவது யூகிங்கிறவங்க 3 மடங்கு அதிகமான நேரம் எடுத்துக்கிறாங்களாம். இவங்க 16 நாள் எடுத்துக்கிட்டாங்கன்னா 3 மடங்கு அதிகம்னா இன்டூ த்ரீ பண்ணிங்கன்னா 48. ஓகேவா? ரைட். If they work together in how many days, they will paint half the wall. பாதி சுவரை வந்து பெயிண்ட் பண்ணணும்னா ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. எல்சிஎம் எடுத்திங்கன்னா 48 தான் வரும். 48 × 1 = 16 × 3. பாதிங்கிறதால வேலையும் பாதி ஆகும். மொத்த வேலை 48, அப்போ பாதி வேலைங்கும் போது 24. ரெண்டு பேரும் சேர்றாங்கன்னா ஒரு நாளைக்கு 4 வேலை முடிப்பாங்க. 4 × 6ங்கிறது தான் உங்களுக்கு ஆன்சராக வரும். 6ன்றது இங்கே ஆப்ஷன் சீல. ஏ கேன் ஃபினிஷ் ஏ ஒர்க் இன் 5 days. ஏ வந்து ஒரு வேலையை 5 நாளில் முடிக்கிறாரு. பி டேக்ஸ் 10 days டு டூ த ஒர்க். அதே ஒர்க்கை பி 10 days எடுத்துக்கிறாரு. தே ஸ்டார்டட் ஒர்க்கிங் டுகெதர் பட் ஏ லிஃப்ட் 4 days பிஃபோர் த ஒர்க். தென் ஹவு மெனி டேஸ் டிட் ஏ ஒர்க்? ஏ எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு கேட்குறேன். சூப்பரான ஒரு க்வெஸ்சன். நம்ம எப்பயும் போல் ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துருவோம். 10 10 போது 10 × 1 = 5 × 2. ரெண்டு பேரும் சேர்ந்து வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஏ வந்து 4 நாளைக்கு முன்னாடியே வேலையை விட்டு கிளம்புறாரு. ஏ 4 நாளைக்கு முன்னாடியே வேலையை விட்டு கிளம்புறாருன்னா அந்த 4 நாளைக்கு யார் ஒர்க் பண்ணியிருப்பா? பி தான் ஒர்க் பண்ணியிருப்பாரு. பி வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேலை செய்வாரு. ஸோ அந்த 4 வேலை இவர் தனியாக முடிச்சிருப்பாரு. 4 வேலை 10ல் 4 வேலை போயிடுச்சுன்னா மீதி 6 வேலை இருக்கும். அந்த 6 வேலையை யார் செஞ்சிருப்பா? ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சிருப்பாங்க. 3. ஸோ 3 × 2. அப்போது அந்த 2 நாள் தான் ஏ வந்து ஒன்றா சேர்ந்து வேலை பார்த்துருக்காரு. 2ங்கிறது இங்கே ஆப்ஷன் சீல. That's all. A can do a work in 15 days.
ஏ வந்து ஒரு வேலையை 15 நாள்ல முடிக்கிறாரு, பி கேன் டூ இட் இன் 25 டேஸ், ஏ அண்ட் பி ஸ்டார்டட் ஒர்க்கிங் டுகெதர் பட் பி லெஃப்ட் த ஒர்க் 7 டேஸ் பிஃபோர் த கம்ப்ளீஷன் ஆஃப் ஒர்க். சேம் க்வெஸ்சன் நீங்க பாஸ் பண்ணிட்டு கூட ட்ரை பண்ணுங்க, மைண்ட்லயே சால்வ் பண்ணுங்க, பேப்பர் பென் இல்லாம. ஓகே, ரெண்டு பேரும் சேர்ந்து வேலையை ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எல்சிஎம் எடுத்துப்போம், எல்சிஎம் 75 தான் வரும். 15 இன்டூ 5, 25 இன்டூ 3. ஓகே, ஸோ பி வந்து 7 நாளைக்கு முன்னாடியே வேலையை விட்டு போகிறதுனால அந்த 7 நாளும் ஏ தான் ஒர்க் பண்ணியிருப்பாரு. ஒரு நாளைக்கு 5 வேலை பார்த்துருப்பாரு, 35 வேலை வந்து முடிச்சிருப்பாரு பி, ஏ தனியாக முடிச்சிருப்பாரு. ஸோ 75 35 போச்சுன்னா 40 வரும். அந்த 40 வேலையை தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்துருப்பாங்க 8. ஸோ 8 இன்ட்டு 5ன்றது உங்களுக்கு ஆப்ஷன் பியில் தர்சம். கீர்த்தி அண்ட் மால்தி ஒர்க் டுகெதர் அண்ட் கம்ப்ளீட் எ ஒர்க் இன் 12 டேஸ். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க, ஷார்ட்டாக எழுதிக்கிறேன், சேர்ந்து ஒர்க் பண்ணி 12 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஒயில் மால்தி கேன் கம்ப்ளீட் த ஒர்க் அலோன் இன் 30 டேஸ். மால்தி மட்டும் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா 30 நாளில் வந்து வேலையை முடிக்கிறாங்கன்னா, கீர்த்தி மட்டும் தனியாக வேலை செஞ்சால் எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க? சூப்பரான ஒரு க்வெஸ்சன், நிறைய சான்சஸ் இருக்குது அப்படியே ரிப்பீட் ஆகிறதுக்கு. ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுங்க, கண்டிப்பாக 60ங்கிறது தான் எல்சிஎம்மாக வரும். 60 தான், ரெண்டுத்துலேயுமே போவோம். 12 இன்ட்டு 5, 30 இன்ட்டு 2. சரி, இங்கே வர இந்த எஃபிஷியன்சிங்கிறது என்னவாக இருக்கும்? கீர்த்தி அண்ட் மால்தி சேர்ந்து வந்திருக்கும், இங்கே மால்தி மட்டும். ஸோ மால்தி மட்டும் அவங்களோட எஃபிஷியன்சி 2 அப்படின்னா, அப்போ கீர்த்தியோட எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும்? 3 இருக்கும். ஏன்னா ரெண்டும் சேர்ந்த எஃபிஷியன்சி வந்து உங்களுக்கு 5. அப்போது கீர்த்தி மட்டும் இந்த வேலையை முடித்தா எத்தனை நாளில் முடிப்பாங்க? மொத்த வேலை 60, அவங்க செய்யக்கூடிய ஒரு நாள் வேலையோ 3. அப்போ என்ன ஆன்சர் வரும்? 20. 20ன்றது இங்கே ஆப்ஷன் சீலர். பாருங்க, பி அண்ட் கியூ டுகெதர் கேன் கம்ப்ளீட் எ ஒர்க் இன் 6 டேஸ். ஓகே, ஆல்மோஸ்ட் சேம் பேட்டர்ன் ஆஃப் க்வெஸ்சன் தான், ட்ரை பண்ணுங்க. பி கியூ சேர்ந்து ஒரு வேலையை 6 நாளில் முடிக்கிறாங்க, கியூ அலோன் கேன் கம்ப்ளீட் த ஒர்க் இன் 10 டேஸ். கியூ மட்டும் 10 நாளில் வேலையை முடிக்கிறாருன்னா, பி மட்டும் தனியாக அந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பார்? இதுதான் உங்களுக்கான க்வெஸ்சன். ஸோ எல்சிஎம் எடுத்திங்கன்னா பெரிய நம்பர் 30 தான் எல்சிஎம் வரும். 10 இன்ட்டு 3, 6 இன்ட்டு 5. அப்போது கியூவோட ஒரு நாள் வேலை மட்டும் 3, பியோட ஒரு நாள் வேலை எவ்வளோ இருக்கும்? 2 தான் இருக்கும். ஏன்னா மொத்தம் சேர்ந்தது 5, மொத்த வேலை 30, பியோட ஒரு நாள் வேலை 2. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 15 டேஸ் உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். 15ன்றது இங்கே ஆப்ஷன் 7 இருக்கு. அர்ஜுன் அலோன் கேன் டூ ஏ ஒர்க் இன் 12 டேஸ். அர்ஜுன் மட்டும் ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கிறாரு, அண்ட் பீமா அலோன் கேன் டூ த சேம் ஒர்க் இன் 15 டேஸ். பீமா வந்து 15 டேஸில் வேலையை முடிக்கிறாரு தனியாக. வித் த ஹெல்ப் ஆஃப் சேத்தன் தே கம்ப்ளீட் த ஒர்க் இன் 5 டேஸ். அப்போது 3 பேரும் சேர்றாங்க, 3 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா 5 டேஸில் வந்து வேலையை முடிக்கிறாங்கன்னா, சேட்டன் மட்டும் தனியாக ஒர்க் பண்ணார்னா எவ்வளோ நல்லா முடிப்பேன்? சூப்பரான ஒரு க்வெஸ்சன், பாஸ் பண்ணிவிட்டு நீங்களே ட்ரை பண்ணுங்கள். எப்பயும் போல் நம்ம எல்சிஎம் எடுத்துருவோம். எல்சிஎம் பெரிய நம்பர் 15ஓட அடுத்து 30 போகாது, 60 தான் உங்களுக்கு கரெக்டாக எல்சிஎம்மாக இருக்கும். ஸோ 12 இன்ட்டு 5 போட்டிங்கன்னா 60, 15 இன்ட்டு 4 போட்டிங்கன்னா 60, 5 இன்ட்டு 12 பண்ணிங்கன்னா 60. ஓகே, இப்போது இந்த அர்ஜுன், பீமா, சேத்தன் 3 பேரோட சேர்ந்த ஒரு நாள் வேலை 15. ஆனால் அர்ஜுன் அண்ட் பீமாவோட தனித்தனியான ஒரு நாள் வேலை உங்களுக்கு 5, 4 தெரியும். ஆட் பண்ணிங்கன்னா அதுவே 9 வந்துடுது. அப்போ இது என்னவா இருக்கும்? 3, ஏன்னா மொத்தமாக 12. அப்போது மொத்த வேலை 60, சேத்தனோட ஒரு நாள் வேலை 3, கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20, அதுதான் ஆன்சராக இருக்கும். 20 இங்கே ஆப்ஷன் 7. ராகேஷ் அண்ட் ரஞ்சித் ஒர்க்கிங் அலோன் கேன் கம்ப்ளீட் யர் ஒர்க் இன் 4 and 6 டேஸ் ரெஸ்பெக்டிவ்லி. ரெண்டு பேரோட ஸ்பெல்லிங்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நான் ஃபுல்லாகவே எழுதுறேன். ராகேஷ் அண்ட் ரஞ்சித், ஓகேவா? ராகேஷ் வந்து 4 நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாரு, ரஞ்சித் வந்து 6 நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாரு. ரஞ்சித் ஸ்டார்டட் த ஒர்க், ரஞ்சித் வந்து வேலையை ஆரம்பிச்சிருக்காரு. ஓகே,
ராகேஷ் ஜாயின் டீம் ஆஃப்டர் டூ டேஸ். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எல்சிஎம் எடுத்துருவோம். எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 12 வரும். 4 × 3 பண்ணீங்கன்னா 12, 6 × 2 பண்ணீங்கன்னா 12. குவெஸ்டின்ல ரஞ்சித் வந்து வேலையை ஆரம்பிச்சிருக்காரு, ரெண்டு நாளைக்கு அப்புறம் தான் ராகேஷ் ஜாயின் பண்ணியிருக்காரு. அப்ப அந்த ரெண்டு நாளும் யார் வேலை பார்த்திருப்பா? ரஞ்சித் தான் ஒர்க் பண்ணியிருப்பாரு. ரஞ்சித்தோட ஒரு நாள் வேலை 2. அப்போ அந்த ரெண்டு நாள்ல இவரு 4 வேலையை முடிச்சிருப்பாரு. ஓகே, அதுக்கப்புறம் ராகேஷ் ஜாயின் பண்றாருன்னா ரிமைனிங் ஒர்க் வந்து எத்தனை நாள்ல முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. ரிமைனிங் ஒர்க் எவ்வளவு? அப்போ ஆல்ரெடி 4 ஒர்க் முடிஞ்சிருச்சு, 12 × 4 போச்சுன்னா 8 வேலை தான் மிச்சம் இருக்கும். அதை ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்குறாங்க அப்படின்னும் போது ஒரு நாளைக்கு 5 வேலை முடிப்பாங்க. 5 கேன்சல் பண்ணிங்கன்னா 1.6 வரும். ஸோ 1.6 தான் உங்களுக்கு ஆன்சர். அது இங்கே ஆப்ஷன் 7. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். 18 பீப்புள் கேன் கம்ப்ளீட் ஏ ஒர்க் இன் 12 டேஸ். தே ஸ்டார்டட் த ஒர்க் அண்ட் ஆஃப்டர் 4 டேஸ் ஆஃப் ஒர்க் 2 ஒர்க்கர்ஸ் லெஃப்ட் த ஒர்க். In how many days the remaining work will be completed? அதாவது செயின் ரூல் கான்செப்ட் அப்படின்னு நான் ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பேன். இந்த க்வெஸ்சன்ஸ் எதுவுமே உங்களுக்கு புரியலனா டைம் ஒன் ஒர்க் பிளேலிஸ்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட்லேயே வச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாக பாருங்கள், எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். 18 பீப்புள் சேர்ந்தாங்கன்னா 12 டேஸில் ஒரு வேலையை முடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸ்டார்டட் த ஒர்க், அப்போ 18 × 12 என்ன? 18 × 10 180, 18 × 2 36, 180 + 36 216. அப்போ இந்த 216ன்றது தான் உங்களுக்கு மொத்த வேலை, டோட்டல் ஒர்க். ஓகேவா? இவங்க கண்டிஷன் என்ன சொல்றாங்க? தே ஸ்டார்டட் த ஒர்க், 18 பேருமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் 4 டேஸ் ஆஃப்டர் த ஒர்க், 18 பேரும் அப்போ 4 நாளைக்கு ஒன்னா தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 18 × 4 பண்ணிங்கன்னா 72 வரும். அப்போது இவங்க மட்டுமே இந்த 18 பேரும் சேர்ந்து 72 வேலை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அப்போ மிச்ச வேலை எவ்வளோ இருக்கும்? 444 ஒர்க் வந்து ரிமைனிங் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அந்த 144 வேலையை 18 பேர் செய்யலை, ரெண்டு பேர் வேலையை விட்டு போயிருக்காங்க. அப்போ எத்தனை பேர் செஞ்சுருப்பாங்க? 16 பேர் தான் பண்ணியிருப்பாங்க அந்த ஒர்க்கை. அப்படி இருந்தால் ரிமைனிங் ஒர்க், அந்த மிச்சம் உள்ள ஒர்க் வந்து எத்தனை டேஸில் முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. 16 × 9 பண்ணிங்கன்னா டேரெக்டாக 144 வரும். ஸோ 9 டேஸில் கம்ப்ளீட் ஆகிருக்கும்ன்றது தான் உங்களுக்கான ஆன்சர். அது இங்கே ஆப்ஷன் சீலர். அவ்வளோ. அமோத் அண்ட் பிரமோத் கேன் பெயிண்ட் ஏ வால் இன் 15 and 24 டேஸ் ரெஸ்பெக்டிவ்லி. அமோத் அண்ட் பிரமோத் ரெண்டு பேர் இருக்காங்க. இவர் வந்து 15 டேஸ்லையும் இவர் வந்து 24 டேஸ்லையும் ஒரு வால் வந்து பெயிண்ட் பண்ணி முடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டார்டட் ஒர்க்கிங் டுகெதர். ஸோ நம்ம எல்சிஎம் ஃபஸ்ட்டு எடுத்துருவோம். எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 15 போகிற ஒரு மல்டிபிள் எய்தர் ஒரு 0 இல்லை 5 வந்தால் தான் கேன்சல் ஆகும். ஓகேவா? அப்போது 0 இல்லை 5 எதில் வரும்? கண்டிப்பாக 24 × 5 பண்ணிங்கன்னா தான் வரும். 24 × 5 பண்ணிங்க அப்படின்னா 120. 15 × 8 பண்ணிங்கன்னா அந்த 120 வரும். அப்போது இங்கே 8, இங்கே 5, இதுதான் அவங்களோட எஃபிஷியன்சி ஒரு நாள் வேலை. ஓகேவா? சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. அமோத் லெஃப்ட் த ஒர்க் 11 டேஸ் பிஃபோர் த கம்ப்ளீஷன் ஆஃப் ஒர்க். 11 நாளைக்கு முன்னாடியே அமோத் வந்து வேலையை விட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ அந்த 11 நாளைக்கு யார் வேலை பார்த்துருப்பா? பிரமோத் தான் வேலை பார்த்துருப்பாரு. 11 × 5 சால்வ் பண்ணிங்கன்னா 55 வேலையை அவர் தனியாக முடிச்சிருப்பாரு. ஓகே, மொத்தமாக எத்தனை நாளில் வேலை முடிஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க, அதான் க்வெஸ்சனு. அப்போ இந்த 55 வேலை இந்த 120 போயிடுச்சு அப்படின்னா 65 ரிமைனிங் இருக்கும். ஓகேவா? இந்த 65 ரிமைனிங் ஒர்க்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பார்த்துருப்பாங்க 13 எஃபிஷியன்சியில். ஸோ 13 × 5 சால்வ் பண்ணிங்கன்னா 65. இது ஒரு 5 நாள் ப்ளஸ் 11 நாளைக்கு முன்னாடி அவர் போனதுனால அந்த ஒரு 11 ஆட் ஆகும். ரெண்டும் சேர்ந்தா 16ன்றது தான் உங்களுக்கு ஆன்சராக வரும். அது இங்கே ஆப்ஷன் 7 இருக்கு. பீப்புள் கேன் டூ ஒர்க் இன் 17 டேஸ். 48 பேர் ஒரு வேலையை 17 நாளில் முடிக்கிறாங்கன்றது தான் க்வெஸ்டின். ஓகே, தே ஸ்டார்டட் த ஒர்க் ஆஃப்டர் 6 டேஸ் 4 ஒர்க்கர்ஸ் லெஃப்ட் த ஒர்க். இன் ஹவு மெனி டேஸ் வில் த ஒர்க் பி கம்ப்ளீட்டட்? ஓகே, இப்போ தான் நம்ம பார்த்தோம், அதே பேட்டர்ன் ஆஃப் க்வெஸ்சன் தான் இதுவும். சால்வ் பண்ணலாம். 48 × 17. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இதை
ஃபிஃப்டி இன்ட்டு செவன்டினா அசியூம் பண்ணிக்கலாம். ஃபிஃப்டி இன்ட்டு செவன்டினா நீங்கள் அசியூம் பண்ணிங்கன்னா 850 உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த டூ எக்ஸ்ட்ரா நீங்கள் அசியூம் பண்ணதால் அந்த 2 × 17 மைனஸ் பண்ணோம், 34 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 816 உங்களுக்கு ஃபைனல் ஆன்சராக கிடைக்கும். ஏன்னா இது வந்து மைண்டில் சால்வ் பண்ணுற ஒரு ஸ்ப்ரிட் அண்ட் மர்ஜ் மெத்தட். இதை நான் 50 × 17 வச்சேன்னா நான் மைண்ட்லேயே சால்வ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் இந்த 2 × 17 இங்கே மைனஸ் பண்ணிடுவேன். கடைசியாக எனக்கு 816 கிடைக்கும். இந்த 816 தான் மொத்த வேலை, டோட்டல் ஒர்க், ஓகேவா? ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா 6 நாளுக்கு அப்புறம் 4 பேர் வேலையை விட்டு போகிறாங்க. அப்போ அந்த 6 நாளைக்கு இந்த 48 பேர் தான் வந்து வேலை பார்த்துருக்காங்க அந்த 6 நாளைக்கு. ஸோ 288 வேலையை வந்து அந்த 6 நாள்லேயே அவங்க முடிச்சிருப்பாங்க. அப்படின்னா ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா 8 × 528 வரும். அந்த 528 ஒர்க்கை எல்லாரும் பார்க்கலை, மொத்தம் 48 பேரும் பார்க்கலை, 4 பேர் வேலையை விட்டு போயிருக்காங்க. ஸோ 44 பேர் தான் வந்து பார்த்துருக்காங்க. அப்படின்னும் போது வேலை எத்தனை நாளில் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதையே நீங்கள் சால்வ் பண்ணுங்கள், 44 ones are 44, ரிமைனிங் வந்து 88 44 2s. ஸோ அப்போது அந்த ரிமைனிங் ஒர்க்கு 12 days கம்ப்ளீட் ஆகிருக்கும். அது இங்கே ஆப்ஷன் சியில் உங்களுக்கு இருக்கு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், சூப்பரான க்வெஸ்சன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். சுனிதா எம்ப்ராய்ட்ஸ் ஏ சாரி இன் 15 days. சுனிதா வந்து ஒரு சாரியை 15 days எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து முடிக்கிறாங்க. வைல் ஹர் சிஸ்டர் நேஹா டிட் த சேம் ஒர்க் இன் 10 days. ஓகே, ரெண்டு பேர் இருக்காங்க, சுனிதா அவங்களோட சிஸ்டர் நேஹா. இவங்க வந்து 15 days அந்த ஒர்க்கை முடித்தா இவங்க வந்து 10 days அந்த ஒர்க்கை முடிக்கிறாங்களா? தே போத் ஸ்டார்ட் அட் த ஒர்க் டுகெதர், ரெண்டு பேரும் ஒன்றா ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எல்சிஎம் எடுத்துருவோம். எல்சிஎம் எடுத்திங்கன்னா 30 15 × 2 10 × 3, ஓகேவா? பட் ஆஃப்டர் 2 days நேஹா லீவ்ஸ் த ஒர்க். 2 நாளைக்கு அப்புறம் ஆஃப்டர் 2 days நேஹா வந்து வேலையை விட்டு போகிறாங்க. அப்போது அந்த 2 நாளைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. 1 நாள் வேலை ரெண்டு பேரும் 5 ஒர்க் பண்ணியிருப்பாங்க, 10 வேலை முடிச்சிருப்பாங்க, மீதம் எவ்வளவு 20. அந்த மீதம் உள்ள 20 ஒர்க்கை சுனிதா தனியாக பார்த்துருப்பாங்க, ஓகேவா? சுனிதாவோட 1 நாள் வேலை 2, தனியாக சுனிதா வந்து 10 days அதை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. 10ன்றது இங்கே ஆப்ஷன் 7 இருக்கு. ஸோ லாங்குவேஜில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மாற்றுவாங்க, எம்ப்ராய்டரி, பெயிண்ட்டு, வால் அப்படின்ட்டு, பட் கான்செப்ட் எல்லாத்துக்கும் சேம் தான். ஏ அண்ட் பி கேன் ஃபினிஷ் எ ஒர்க் இன் 20 days, பி அண்ட் சி டுகெதர் இன் 30 days. ஓகே, ரெண்டு ரெண்டு பேராக சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஏவும் பியும் சேர்ந்து 20 days ஒர்க் பண்ணியிருக்காங்க, பியும் சியும் சேர்ந்து 30 days ஒர்க் பண்ணியிருக்காங்க, சியும் ஏவும் சேர்ந்து 24 days ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஹவு மெனி டேஸ் பி அண்ட் சி கேன் கம்ப்ளீட் த ஒர்க் இண்டிவிஜுவலி? பியும் சியும் தனித்தனியாக ஒர்க் பண்ணி அந்த வேலையை எத்தனை நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. சூப்பரான ஒரு க்வெஸ்சன். எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு நம்ம காமனாக எல்சிஎம் வந்து எடுத்துருவோம். இதுக்கு எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா 120 தான் வரும், வேறு எதுவும் பாசிபிள் இல்லை. 20 × 6 30 × 4 24 × 5. இந்த இடத்துல ஒரு விஷயம் நல்லா கவனிங்க, ஏ 2 தடவை வந்திருக்கு, பி 2 தடவை வந்திருக்கு, சி 2 தடவை வந்திருக்கு. அப்போ நான் இது 3த்தையும் ஆட் பண்ணால் 15 வரும். அந்த 15ங்கிறது இந்த 3 பேரோட 2 மடங்கான 1 நாள் வேலை எஃபிஷியன்சியா, கரெக்டா ஒத்துக்கிறீங்க? ஸோ ஏபிசியோட அந்த 1 மடங்கு கிடைக்கணும்னா நான் என்ன பண்ணணும், இந்த 2-ஐ அங்கே எடுத்துகிட்டு போய் டிவைட் பண்ணால் 7.5 எனக்கு கிடைக்கும். இங்கே நமக்கு 3 பேரும் சேர்ந்து 7.5, பி அண்ட் சி தனித்தனியாக கேட்டிருக்காங்க. ஏவும் பியும் 1-6 அப்படின்னா அப்போ சியோட 1 நாள் வேலை எவ்வளோவா இருக்கும், 1.5-ஆக இருக்குமா? ஏன்னா 3 பேரோட சேர்ந்த 1 நாள் வேலை 7.5, அதில் ஏவும் பியும் 6, அப்போ மீதி 1.5ங்கிறது தான் எனக்கு சியோட வேல்யூ. அதே மாதிரி பி என்னன்னு பாருங்கள், பி என்னன்னு பார்க்குறதுக்கு சி அண்ட் ஏ சேர்ந்து 5, அப்போ பியோட எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும், 2.5, ஓகேவா? இதை வச்சு ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். மொத்த வேலை 120, ஃபஸ்ட்டு பி கண்டுபிடிப்போம். பியோட எஃபிஷியன்சி என்ன, 2.5.
எனக்கு பாயிண்ட் வேணான்றதுனால நான் பாயிண்ட் எடுத்துட்டு மேலே ஒரு ஜீரோ ஆட் பண்ணிக்கிறேன். 25 ஃபோர்ஸ் ஆர் ஹண்ட்ரடு, இந்த 20 அங்கே போகும், 48. அப்போ பியோட டைம் வந்து 48 டேஸு. 120 பை சியோட எஃபிஷியன்சி என்ன, 1.5. எனக்கு பாயிண்ட் வேணான்றதுனால நான் எடுத்துட்டு மேலே ஒரு ஜீரோ சேர்த்துக்கிறேன். 15 × 8 வந்து 120, ஒரு ஜீரோ. அப்போது 48 and 80 தான் உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். இண்டிவிஜுவல் டைம் வந்து இதான் அவங்க எடுத்துப்பாங்க, அது இங்கே ஆப்ஷன் ஏல உங்களுக்கு இருக்குது, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். ஏபிசி கேன் கம்ப்ளீட் ஏ ஒர்க் இன் 81 டேஸ். ஏபிசி மூணு பேரும் சேர்ந்தாங்கன்னா 81 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. ஓகே, ஏ அண்ட் பி டுகெதர் ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா 97.2 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஓகே, பி அண்ட் சி சேர்ந்தாங்கன்னா 162 நாளில் வந்து வேலையை முடிக்கிறாங்க. இன் ஹவு மெனி டேஸ் பி அலோன் கேன் கம்ப்ளீட் த ஒர்க். சூப்பரான ஒரு க்வெஸ்சன். பி மட்டும் தனியாக ஒர்க் பண்ணானா எவ்வளோ நல்ல வேலையை முடிப்பாருன்னு கேட்குறேன். ஓகே, இந்த இடத்துல எல்சிஎம் எடுக்கிறது தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலையாக இருக்கும். பட் நீங்கள் நல்லா யோசிங்க, நான் உங்கள் இடத்துல இருந்தேன்னா என்ன யோசிப்பேன்னா, இதில் பெரிய நம்பர் எது, அதை வச்சு தான் அடுத்தடுத்து வர மல்டிபிள் வச்சு நம்ம எல்சிஎம் எடுப்போம். 162 இங்கே பெரிய நம்பர். 162 ஒன்ஸ் ஆர் 162 எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அந்த 162 இதுலேயும் போகும். பட் 162 இதில் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு போகாது. ஓகேவா? ஓகே, அடுத்து என்னன்னு யோசிப்போம். அடுத்து என்ன அப்படின்னு யோசிக்கும் போது, இந்த 97.2 இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் உங்களுக்கு இருக்கிற மேஜரான ஒரு ப்ராப்ளம். ஓகே, மேஜரான ஒரு ப்ராப்ளம்னும் போது நீங்கள் எப்படி யோசிங்கன்னா, இந்த பாயிண்ட் போகணும்னா நம்ம என்ன பண்ணணும், இன்டூ 10 வந்து நம்ம பண்ணணும். ஓகேவா? இந்த 97.2 இன்டூ 10 பண்ணிங்கன்னா 972 ஆகிடும். ஓகேவா? 972 ஆகிடும். இந்த 972 இது ரெண்டுத்துலேயும் போதான்னு ஒரு முறை செக் பண்ணுங்கள். இது மாதிரி பாயிண்ட் வந்தால் இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணுங்கள், ஈஸியாக சால்வ் ஆகிடும். 162 இந்த 972 போதான்னு பாருங்கள், இன்ட்டு 6 பண்ணி பாருங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து கடைசி டிஜிட் உங்களுக்கு 2 வரும். 6 × 2 = 12, ரிமைனிங் 1 = 7, ரிமைனிங் 3 972 போகுது. இங்கே 81 இங்கேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், 81 இருக்குது. 81 × 10 பண்ணிங்கன்னா 810. அப்போது 81 × 12 பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 972. ஸோ எல்சிஎம்ங்கிறது இங்கே உங்களுக்கு 972. இந்த இவ்வளோ விஷயத்தையும் நீங்கள் மைண்டில் யோசிக்க தான் ட்ரை பண்ணணும். ஓகேவா? 972 வந்தாச்சு. அப்போ இங்கே என்ன வரப்போகுது, 12. இங்கே என்ன வரப்போகுது, 10. இங்கே என்ன வரப்போகுது, 6. ஓகேவா? மீதி எல்லாத்தையும் நான் ரப் பண்ணிடுறேன், உங்களுக்கு அப்புறம் குழப்பமாக இருக்கும். சரி, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு மொத்த வேலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 972 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க். ஓகேவா? 972. இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, பி மட்டும் தனியாக இந்த ஒர்க்கை பண்ணார்னா எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பாரு அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு உங்களுக்கு என்ன தெரியணும், பியோட ஒரு நாள் வேலை வந்து தெரியணும். சரி, பியும் சியும் சேர்ந்து 6 நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா, அப்போ பியோட சியோட ஒரு நாள் வேலை எவ்வளவு, 6. மொத்தமான ஒரு நாள் வேலை எவ்வளவு, 12. அப்படின்னா ஏ மட்டும் 6 இருக்குமா? கரெக்ட், 6 தெரிஞ்சிருச்சு. ஏவும் பியும் சேர்ந்த ஒரு நாள் வேலை 10. ஏவோட ஒரு நாள் வேலை 6 உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ பியோட ஒரு நாள் வேலை எவ்வளவு, 4. அப்போது மொத்த வேலை 972, பியோட ஒரு நாள் வேலை 4. சால்வ் பண்ணிங்கன்னா 4 × 2 = 8, 4 × 4 = 16, 4 × 3 = 12, 243 உங்களுக்கு ஆன்சர். அது இங்கே ஆப்ஷன் 7. பானு, ஜிபன் அண்ட் ஜலீல் கேன் கம்ப்ளீட் ஏ ஒர்க் அலோன் இன் 30, 20 and 60 டேஸ். பானு, ஜிபன் அண்ட் ஜலீல், ஓகேவா? மூணு பேரும் தனித்தனியாக ஒர்க் பண்ணும் போது இந்த எஃபிஷியன்சியில் வேலையை முடிக்கிறாங்க. சாரி, இந்தந்த டேஸில் 30, 20, 60 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஜிபன் ஸ்டார்டட் த ஒர்க். ஜிபன் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் எவ்ரி தேர்ட் டே பானு அண்ட் ஜலீல் அக்ரி டு அசிஸ்ட். சூப்பரான ஒரு க்வெஸ்சன். ஃபஸ்ட்டு நம்ம எல்சிஎம் எடுத்துருவோம் எப்பயும் பண்ணுற மாதிரி. 60 தான் உங்களுக்கு எல்சிஎம். 30 × 2, 20 × 3, 60 × 1. ஓகே, ஜலீல் வந்து ஜிபன் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஜிபன் வந்து இவர் தான், ஜிபன் வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு மூணாவது நாளுக்கும்
பானுவும் ஜலீலும் அவருக்கு அசிஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ முதல் ரெண்டு நாள் யார் ஒர்க் பண்ணியிருப்பா? இவர் மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருப்பார். ஜிபன் மட்டும்தான் ரெண்டு நாளைக்கு ஒர்க் பண்ணியிருப்பார். ஒரு நாளைக்கு மூணு வேலை பார்த்தாருன்னா ரெண்டு நாளைக்கு ஆறு வேலை பார்த்துருப்பாரு. மூணாவது நாள் மூணு பேரும் சேர்றாங்க. மூணு பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா ஆறு, கரெக்டாக ஆறு. அப்போது முடிவில் என்ன தான் தெரியுது? முதல் மூணு நாளில் பன்னெண்டு வேலையை முடிக்கிறாங்க. இது வந்து டேஸு, இது வந்து ஒர்க்கு. ஓகேவா? ஏன் ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் அவர் ஒர்க் பண்ணுறாரு தனியாக ஜிபன், அது ஒரு ஆறு. மூணாவது நாள் இவங்க மூணு பேரும் சேர்றாங்க அப்படின்னும் போது அது தனியாக ஒரு ஆறு. ஸோ மூணு நாளில் பன்னெண்டு வேலை முடியுது. அப்போ மொத்த வேலை என்ன? அறுபது. அறுபது வரத்துக்கு இங்கே என்ன பண்ணணும்? இன்ட்டு ஃபைவ் பண்ணணும். அதே இன்ட்டு ஃபைவ் இங்கேயும் பண்ணுங்க. அப்போ மொத்தமாக பதினஞ்சு நாளில் வேலை முடியும். பதினஞ்சுங்கிறது இங்கே ஆப்ஷன் சீல. அவ்வளோ. அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. 30 பீப்புள் கேன் கம்ப்ளீட் எ ஒர்க் இன் 12 டேஸ், ஹவு லாங் டூ 40 பீப்புள் நீட்? ரொம்ப சிம்பிள், சிங்கிள் ஸ்டெப்பில் ஆன்சர். 30 பேர் 12 நாளில் வேலையை முடிக்கிறாங்கன்னா 40 பேர் எவ்வளோ நாளில் முடிக்க போகிறாங்க? ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் 4 × 3 3 3 9. அது இங்கே உங்களுக்கு ஆப்ஷன் பியில் இருக்கு. அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, சூப்பரான ஒரு க்வெஸ்சன். இஃப் பாசிபிள் நீங்களே வந்து பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க. If 8 typists typing 6 hours a day took 15 days to complete, to type a book, அதாவது 8 typists 6 மணி நேரம் வேலை செஞ்சால் 15 நாளில் ஒரு புக்கை டைப் பண்ணி முடிக்கிறாங்க அப்படின்னா, then 9 typists typing 8 hours per day can complete the same book in. ஓகே, 8 typists ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க, 15 நாள் ஆகுது ஒரு புக்கை முடிக்க. அதே புக்கை 9 டைப்பிஸ்ட்டு 8 மணி நேரம் வேலை செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்கு. இங்கேயே கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணுங்கள். 8க்கு 8 கேன்சல். 3 2s are 3 3s are 3 1s are 3 5s are. 2 × 5 என்ன? 10. 10 டேஸ் தான் உங்களுக்கான ஆன்சர். ஆப்ஷன் 7. ஸோ இன்னைக்கான லாஸ்ட் க்வெஸ்சன் வருவோம். சூப்பரான ஒரு க்வெஸ்சனு. 16 மென் ஒர்க்கிங் 12 ஹவர்ஸ் அ டே, 16 பேர் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செஞ்ச போது கேன் கம்ப்ளீட் ஏ ஒர்க் இன் 8 டேஸ். சரி, டு கம்ப்ளீட், சரி மென் தெரியல, ஓகே, டு கம்ப்ளீட் 3 times த சேம் ஒர்க். இங்கே தான் மெயினான ஒரு பாயிண்ட் வருது. அதே வேலை கிடையாது, 3 மடங்கு அதிகமான வேலை. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்களா, 24 நாளில் வேலை முடியணுமா? எப்போவுமே வேலை அப்படிங்கிறது டினாமினேட்டரில் வரணும். இங்கே என்ன சொல்கிறாங்க? 1 மடங்கு வேலை சொல்கிறாங்க, ஆனால் இங்கே 3 மடங்கு வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ க்வெஸ்சன் சால்வ் பண்ணுங்கள், 100% ஈஸியாக சால்வ் பண்ணலாம். 3 × 8 = 24. 8க்கு 8 கேன்சல். 8 1s are 8 2s are. அப்போது எக்ஸோட வேல்யூ என்ன? 24. 24ங்கிறது ஆப்ஷன் டீல. இதோட நான் இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் நிறைய பேரோட டவுட்ஸ் எப்படி இருக்குன்னா, கமெண்ட்ஸ்லேயும் சரி, எனக்கு பர்சனல் மெசேஜ், இன்ஸ்டா எல்லாத்துலேயுமே அவங்க கேட்குறது என்னென்னா, நெக்ஸ்ட் ஆர்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் எப்போ, நெக்ஸ்ட் குரூப் டி எப்போ, நெக்ஸ்ட் என்டிபிசி எப்போ, ஜேஇ எப்போ, ஏஎல்பி எப்போ வரும், அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஆக்சுவலாக எஸ்எஸ்சிங்கிறவங்க தான், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் தான் பார்த்தீங்கன்னா இயர்லி இயர்லி வந்து ரெக்ரூட்மெண்ட்ஸ் நடத்துவாங்க. ஒவ்வொரு வருஷமும் எக்ஸாம் வந்து எஸ்எஸ்சியில் வரும், கம்பல்சரி வரும். சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ்எஸ், ஸ்டெனோகிராஃபர்னு எல்லா எக்ஸாமும் வரும். பட் ஆர்ஆர்பி அந்த மாதிரி கிடையாது. வேகன்சி வரும்போது தான் நமக்கு கால் ஃபார் வரும், அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் வரும்போது நம்ம அப்டேட் பண்ணுவோம், டோன்ட் வரி, அதனால் பிரச்சனை இல்லை. பட் அட் ப்ரெசண்டில் எப்போ வரும் அப்படின்றது ப்ரெடிக்ட் கூட பண்ண முடியாது, ஏன்னா கவர்மெண்ட் விடுற வேகன்சிஸ் தான் அது. ஸோ இப்போதைக்கு அட் ப்ரெசன்ட் போயிட்டுருக்க இந்த குரூப் டி அண்ட் என்டிபிசி தான். நிறைய பேர் ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் கீழே போயிட்டு இந்த எக்ஸாமுக்கு எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்லாம் கேட்குறாங்க. இப்போதைக்கு எந்த ஆர்ஆர்பி எக்ஸாமும் கால் ஃபார் வரலை. ஓகேவா? அண்ட் தென் இன்னொரு விஷயம் வந்து, நிறைய பேர் வந்து நம்ம சேனலை பார்த்துட்டு ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுறாங்க. ப்ரைவேட் செக்டர்ஸில் ஒர்க் பண்ணுறவங்கலாம் எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ப்ரோ, ஆனால் எனக்கு வந்து உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்த அப்புறம் ஈஸியாக கிளியர் பண்ணலாம் போல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு தோணுது, நான் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. 100% ஃபைன். உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குது அப்படின்னா 100% நீங்கள் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவீங்க. எல்லாருக்குமே அதான் சொல்லுவேன், ஃப்ரம் பேசிக் டு ஹை லெவல் வரையும் பாருங்கள் எல்லா க்வெஸ்சனும்.
பேசிக்ன்றது முக்கியம்தான். இந்த ஒரு பாயிண்ட்டை ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன், பேசிக்குங்கிறது முக்கியம்தான். ஆனால் பேசிக்கை வச்சு உங்களால் ஜாப் வாங்கவே முடியாது, பேசிக் மட்டுமே பத்தாது. ஏன்னா இப்போ எந்த ஒரு எக்ஸாம்லேயும் பேசிக் க்வெஷ்சன்ஸ் எதுவுமே கேட்கப்படுறதில்ல. பேசிக்குங்கிறது ஒரு ஃபவுண்டேஷனுக்கு மட்டும்தான். ஆனால் நீங்கள் ஹை லெவல் க்வெஷ்சன்ஸ், ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன் நிறைய சால்வ் பண்ண தான் வித்தவுட் பேப்பர் அண்ட் பென் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் பேசிக்ஸுங்கிறது முக்கியம். அதுக்கப்புறம் ஹை லெவல் க்வெஷ்சன் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் கான்செப்டில் நீங்கள் கிளியர் ஆகிடுவீங்க. நீங்கள் வந்து எந்த எக்ஸாமாக இருந்தாலும் கிளியர் பண்ண விஷயம். அண்ட் நிறைய பேர் வந்து என்னை எப்படி கான்டாக்ட் பண்ணணும்னு கேட்குறீங்க. எப்போவுமே நீங்கள் டேரெக்டாக எனக்கு இன்ஸ்டாவில் என்னை ஃபாலோ பண்ணி யூ கேன் மெசேஜ் மீ. நான் ஃப்ரீயாக இருக்கும் போது ரிப்ளை பண்ணுவேன், டோன்ட் வரி. ஸோ எல்லாருக்குமே அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் பில்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாருமே மேக்ஸ் பார்க்குற விதத்தை மாற்றிட்டாங்க, இன்ட்ரெஸ்ட்டாக மேக்ஸ் சால்வ் பண்ணுறாங்க. அண்ட் தென் அவங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் வருது, கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஃபிடென்ஸ் ஒன்று போதும் உங்களுக்கு சீக்கிரமாக செலெக்ஷன் வாங்கி கொடுக்கும். ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணுங்கள், வித்தவுட் பேப்பர் அண்ட் பென் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் பண்ணுற ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு எக்ஸாம்லேயே வரப்போகுது. ஸோ எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, நிறைய பேர் ஜாப் வாங்க போகிறீங்க. சிபிடி ஒன்லேயும் சரி, சிபிடி டூலேயும் செலெக்ஷன் வாங்க போகிறீங்க, குரூப் டியில் செலெக்ஷன் வாங்க போகிறீங்க, அடுத்து வர எஸ்எஸ்சி எம்டிஎஸ் சிஹெச்எஸ்எல் எல்லாத்தையுமே நீங்கள் கிளியர் பண்ண போகிறீங்க. டெய்லி டெய்லி கன்சிஸ்டன்சியோட கிளாஸ் பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.